நாட்டின் வீரதீர ராணுவ வீரர்களுக்கான துணிச்சல் விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தமிழகத்தைச் சேர்ந்தவரான விமானப்படை கேப்டன் அபிநந்தன் வர்த்தமனுக்கு வீர் சக்ரா விருது. இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் 100,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு. கொச்சி மீன் துறைமுகத்தை ஆய்வு செய்து இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. கோவையில் சுமார் 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 128 புதிய திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 646 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னையில் புளியந்தோப்பு, கொளத்தூர் ஆகிய இடங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழு ஆய்வு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொள்கிறது. தமிழ்நாட்டில் ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.